மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்னைக்கு ஒரு 3 கிலோ வஞ்சரம் மீன் வச்சு தந்தூரி பண்ண போறோம். நம்ம சேனல்ல வந்து ஏற்கனவே 1 கிலோ சிக்கன் வச்சு சிக்கன் தந்தூரி பண்ணோம். ஸோ அதே சேம் மசாலாவை யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். இந்த மீனை வந்து நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா, பிலால் ஃபிஷ் கிண்டியில் இருக்குது. ரெகுலராகவே நம்மளுக்கு மீனுனாலே நம்ம அவங்ககிட்ட தான் வாங்குவோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக தருவாங்க, ஹைஜீனிக்காகவும் தருவாங்க, நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள்லாம் போட்டு தருவாங்க. முழுசாக ஒரே மீனாக கொண்டு வந்துட்டார். எப்போவுமே பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து தான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எந்த ஸ்பாட்டில் வச்சு செய்ய போகிறோமே அந்த ஸ்பாட்டுக்கே எடுத்துகிட்டு வந்துருச்சு தம்பி. தம்பி பேர் தான் பிலால். பிலால் ஒரு இவர் பிலால் இவர் நேமில் தான் கடை இருக்குது. பட் இது வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிறது வந்து உங்கள் அப்பா இல்லையா? நீங்கள் படிக்கிறீங்க, ஆனால் அது நடுவில் வந்து மீன் கட் பண்ணுறதும் கற்றுக்கிட்டீங்க. சரி, ஓகே, சூப்பராக அப்படியே முழுசாக கட் பண்ணுங்கள். அந்த இதில் மட்டும் அந்த குடல் கிடல் மட்டும் க்ளீன் பண்ணிடுங்க. மற்றபடி எதுவும் பீஸ் கீஸ் போட்டு போகிறீங்க. முழுசாக தந்தூரி பண்ண போகிறோம். மூணு கிலோ மீனுக்கு வந்து எவ்வளோ மசாலா சேர்க்குறதுன்றதை பார்ப்போம். தயிர் 300 ml வச்சுருக்கேன், நல்ல கெட்டியான தயிர். ஊற்றிக்கலாம். இதெல்லாம் வீட்லேயே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஏன்னா இங்கே அதுக்கான வசதியெலாம் இல்லை. ஸோ இஞ்சி பூண்டு நிறையா இதில் வச்சுருக்கேன். இதில் எவ்வளோ நான் சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு, சேம் ரேஷியோ. 100 இஞ்சி 100 பூண்டு அரைச்சேன், அதில் 3 டேபிள் ஸ்பூனுக்கு. நான் கையில் ஒரு அளவாக எடுத்து போடுறேன், நீங்கள் பண்ணும்போது டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. வந்து ஒரு 1.5 lemon கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துடலாம். அடுத்தது கசூரி மேத்தி. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பவுடர் பண்ணி போடுங்க. நீங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா தவாவில் ஃப்ரை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணும்போதே நல்ல பவுடர் மாதிரி ஆகிடும். இப்போ இதை சேர்த்தாச்சு. அடுத்தது இதில் சேர்க்க வேண்டிய எல்லா மசாலாவும் தட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். எவ்வளோ எவ்வளோ சேர்க்க போகிறேன்னு சொல்கிறேன். சீரகம் பவுடர் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 3/4 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 5 டேபிள் ஸ்பூன், சால்ட்டு 1.5 டேபிள் ஸ்பூன். இதை மொத்தத்தையும் இதில் சேர்த்துவோம். இப்போ நம்மளுக்கு வந்து தந்தூரினாலே என்ன வரும், ரெட் கலரில் இருக்கும், அதுதான் தந்தூரி. அதில் வந்து நிறைய கலர் ஆட் பண்ணுவாங்க, அப்போ தான் அந்த ரெட் டெக்ஸ்சர் வரும். நம்ம வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். இதுவே நம்மளுக்கு கலர் போதும் அப்படின்னா விட்டுறணும், இல்லை பத்தாது அப்படின்னா கொஞ்சோண்டு மட்டும் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். அவ்வளோதான், நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்ததுனால இதுக்கு கலர் தேவையில்லை, நல்ல கலர் இதிலே வந்துருச்சு பார்த்தீங்களா.
நம்ம மேக்ஸிமம் வந்து கலர் அவாய்ட் பண்ணிக்கணும். முடியாத பட்சத்தில் ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இந்த ஃபுல் மசாலா வந்து ஒரு மீனுக்கு கரெக்டான அளவு. இப்போ நம்ம மீனை வந்து தடவி எடுத்துடலாம். நம்ம தம்பி பிலால் தம்பி வந்து மஞ்சள்லாம் போட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. இவ்வளோ நேரம் வந்து மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே தண்ணி நல்லா வடிக்கட்டும் அப்படின்னு வச்சுருந்தேன். ஏன்னா இதில் எவ்வளோ முடியுதோ தண்ணியை வந்து வடிச்சிடணும். தண்ணி அப்படியே மீனில் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, நம்ம மசாலா தேய்க்கும் போது அது உள்ளே இந்த தண்ணி வரும்ல, அப்போ என்ன போனால் மசாலா வந்து மீனை விட்டு பிரிஞ்சு தனியாக போகும். ஸோ அது பார்த்துக்கணும். இப்போ நம்ம மீனை தடவிடலாம். இந்த மாதிரி ஹோல்ஸ்லாம் நல்லா தடவிடணும். ஃபஸ்ட்டு ஹோல்ஸ்லாம் போட்டுருங்க. கடைசியில் நம்ம மசாலா இருக்கிற மசாலா மிச்சம் ஃபுல்லாகவே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா மீன் மேலே தடவி விட்டுடலாம். இந்த மாதிரி மீன் உள்ளேயும் தடவி விட்டுறணும். நம்ம அறுத்த அந்த குடல்லாம் எடுத்தோம் இல்லையா, அந்த சைடும் தடவிடலாம். இப்போ மீனை திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அதே மாதிரி ஹோல்ஸில் அவ்வளோதான். இந்த மாதிரி ஹோல்ஸில் ஃபுல்லாக தடவிட்டு மீதி இருக்கிற மசாலாவை நல்ல திக்காகவே இந்த மாதிரி போட்டுடலாம். இப்போ நம்ம கலந்த மசாலா பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 கிலோ மீனுக்கு பர்ஃபெக்டாக இருந்தது. இருந்தாலும் தட்டில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூனுக்கு 2 டேபிள் ஸ்பூனுக்கு மசாலா வச்சுருக்கேன். ஏன்னா ஃப்ரை பண்ணும்போது எங்கேயாவது மசாலா கீழே விழுந்துருச்சுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணி விட்டுலாம். இப்போ இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே மசாலாவோட ஊறட்டும். அதுக்குள்ளே நானும் அப்துல்லும் சேர்ந்து அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை. ஸோ அதே மாதிரி நீங்கள் கட்டியாக மிக்ஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு தண்ணி வந்து ஆல்ரெடி நம்ம லெமனும் அப்புறம் தயிரும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அதுவே வந்து ஈரப்பதத்தை கொடுத்துரும். சரியா, அப்துல் வாங்க. அழகா அழகா அடிக்கிறீங்களா, அடுப்பு சூப்பரா செட் பண்ணிருக்கீங்களா. அப்படியே பக்கெட் மாதிரி பாருங்க, பக்கா கரெக்டா வந்துருமா. இதுல மீன் சூப்பரா இருக்கும். கரெக்டா 3 கிலோ மீன் இப்படி உட்காரும் இல்லையா, கொட்டலாமா இதை. போதும். கற்பூரம் கற்பூரம் போல பத்திக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியா? ஆமா. எத்தனை வேணும்? நான் ஒரு 20 வாங்கிட்டு வந்திருக்கேன். போடுங்க, கையில் மொத்தமாக வச்சுக்கோங்க. பிரித்து சவுக்கு வாங்கியிருக்கோம் நம்ம. சவுக்கு அடுப்பு கறி வந்து நின்று எரியும் நிறையா. ஒரு 10 கிலோ மீன் கூட இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் கிடைக்குதோ இடத்த பொறுத்து நமக்கு கிடைச்சிது. ஆமாம், எது கிடைச்சாலும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். ஆமாம், நடுவில் வச்சுறீங்களா? அப்துல் பாய், சின்ன சின்ன கட்டெல்லாம் எடுத்து மேலே போடுங்க. அப்படியே பிடிக்கட்டும். சின்ன கட்டெல்லாம் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெருசும் பிடிச்சிக்கோ. அப்படியே மசாலா நல்லா எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, செட் ஆகி ஒரு மணி நேரம் விட்டோம்ல. எப்படி நல்லா பறத்து விட்டுடலாமா அப்துல்? பறத்து விடுங்க பாய், சீக்கிரம் மீனை பொறிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே கிணறு இருக்கு, ஒரே குதி குதிச்சிருவோம் போயிட்டு. குளிப்பீங்களா? சரி, எப்படின்னா நம்ம வந்து 4 சைடு இப்படி குத்தி இதில் அப்படியே வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம். அப்படியே பிடிச்சி தூக்க போகிறோம். அப்படியே பிடிச்சி தூக்க போகிறோம். அப்படியே பிடிச்சி வச்சிடறேன் அப்துல். இப்போ அப்துல் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நெருப்பு கங்கு போட்டிருக்கோம்ல, ஒரு நெருப்புக்கும் மீனுக்கும் காலடி கேப் இருக்கணும்.
கேப் இல்லாமல் ரொம்ப க்ளோஸில் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா கருப்பாயிடும் மீன். நம்மளுக்கு வந்து அப்படியே லோ ஃப்ளேம்லேயே அப்படியே சாஃப்ட் ஆகிட்டே இருக்கணும். கரெக்ட் பாய். நம்ம மிச்சம் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா மசாலா, என்ன பண்ணணும்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தடவி விட்டுணும். அப்படியே திருப்புங்க அப்துல். அப்துல் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு போல இருக்கு, இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேகணும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம்னா நெய்யை ஊற்றிப்போமா. நெய் டப்பா எடுங்க அப்துல். அப்துல் பை, இதில் வந்து மேலே வந்து ஆயில் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம், ஆலிவ் ஆயில் வேணாலும் பண்ணிக்கலாம், நெய் வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம நெய் ஊற்றுறோம், எப்படி இருக்கும் மனம்? சூப்பர். நெய் ஊற்றினாலே வேற லெவல் மனம். ஆமாம், இந்த சைடு ஊற்றுங்க அப்துல். அப்படியே வால் சைடு ஊற்றிட்டு உருகிருச்சு. ஆ, ஊற்றிக்கிட்டே இருங்க. சிக்கனு மட்டன் அந்த மாதிரி பண்ணுன்னா நம்ம வந்து மாற்றி மாற்றி போடணும். அது ஒரு எப்படியும் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகும். இதை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். மசாலா ஃப்ரை ஆனாலே போதும், போதும் மாதிரி. ஆமாம், மீன் வந்து அவுஞ்சிரும். டோட்டல் ஒரு மீன் வேகிறதுக்கு நேரம் 15 நிமிஷம் அப்துல். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாற்றி மாற்றி போடணும். இப்போ 2 நிமிஷம் ஒரு சைடு போட்டோம், இப்போ மாற்றிருக்கோம், மறுபடியும் 2 நிமிஷம் மாற்றிக்கலாம். நெய் தடவிட்டே இருக்கணும் ட்ரை ஆகிற வரைக்கும். சரியா, மறுபடியும் திருப்பிடுவோமா? திருப்பிடுவோம் பாய். அப்துல் பாய் வெந்துருச்சு ரெண்டு சைடும். எப்படியோ 100 கிராம் நெய் காலி பண்ணிட்டீங்களாங்க. நெய்யை ஊற்றுறேன்னு சொல்லிட்டு ஊற்றிக்கிட்டே இருந்தார். பிச்சு பார்க்கவா? பிச்சு பாருங்க, பிச்சு பாருங்க, பக்கவாக ரெடி ஆகிடுச்சு பாய். இந்தாங்க அப்துல், சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்கு? சந்தோஷமாக இருக்குல்ல? சூப்பராக இருக்கு பாய். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வேணும்னா லெமன் புளிஞ்சு சாப்பிட்லாம், ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். வேணாம்னா வேணாம், ஏன்னா ஏற்கனவே நம்ம லெமன்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரைட், எடுத்துருவோமா? எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவோமா? ரைட், ஓகே, ரெடி ஆகிடுச்சு. அப்படியே உடச்சி சாப்பிடுங்க அப்துல், நீங்களும் சாப்பிடுங்க. சரியான லஞ்ச் டைம் நகரம் இப்போ. தந்தூரியோட ஃப்ளேவர் தூக்குது தலை இருக்குல்ல. நம்ம வந்து நெய் வேற போட்டோம் பார்த்தீங்களா, அந்த நெய்க்கும் மசாலாவுக்கும் அருமையாக இருக்கு. இதே மசாலா போட்டு தவாவில் கூட ஃப்ரை பண்ணலாம். பட் என்ன பண்ணணும்னா நிறைய ஆயில் ஊற்றி மீன் பொரிப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் கம்மியான ஆயில் போட்டு பேனில் இந்த மசாலா தடவி சின்ன சின்ன மீனுங்க கூட பண்ணிங்கன்னா அதே டேஸ்ட்டில் வரும். ஃபைனலாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மீனும் எடுத்து ஒரு ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் போட்டு ஒரு கிண்ணத்தில், இல்லை அப்துல், ஒரு கிண்ணத்தில் வந்து சார்கோலில் நல்லா பற்ற வச்சுக்கணும். அந்த கிண்ணத்தில் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய்யை போட்டு ஒரு தட்டை மூடிடணும். தட்டை மூடிட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்த்தோன்னா அந்த சார்கோல்ஸோட ஸ்மெல் வந்துடும், தந்தூரி மாதிரி வந்துடும் அதுவும். பட் என்ன இருந்தாலும் அந்த சுட்டு சாப்பிட்ற டேஸ்ட்டே வேறு. பிலால், மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷு, சூப்பர்மா. ஸோ இவங்க கடையோட அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், யாருக்காவது மீன் தேவைப்பட்டுச்சுன்னா ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க, க்ளீன் பண்ணியே கொடுத்துருவாங்க. எவ்வளோ தூரம் வரைக்கும்ப்பா கொடுக்குறீங்க? எவ்வளோ டிஸ்டன்ஸில் கொடுக்குறீங்க? எத்தனை, எவ்வளோ கிலோ கேட்டாலும் கொடுக்குறீங்க? ப்ரான், ஃபிஷ் எல்லாமே இல்லையா? மினிமம் 1 kg. சரிம்மா, சூப்பர்மா, ரைட்மா.